வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்து வீட்டிலே வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ அந்த சர்வீஸ் வீடியோவில் சொல்லிருப்போம், அது வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது சொல்லித்தரேன்ட்டு. அந்த வீடியோவில் போட்டிருந்தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு, அதனால் வந்து நான் அதில் போடல. இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு தான் இப்போ வந்து இதை மேக் பண்ணுறோம். அதில் வந்து சில காமெடிலாம் நடந்திருக்கும், அந்த சில கிளிப்ஸ் வந்து இதுதான் அது. ஆனால் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாடெலாம் கிராஸ் ஆகும். ஓ, இங்கே படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. இது மாதிரி நாங்கள் வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி ஏகப்பட்ட காமெடி நடந்தது. அப்புறம் இந்த ஆயிலை பற்றி நிறைய பேச முடியல, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால. நாங்கள் வந்து 10W30 இல்லை 10W40 இந்த ரெண்டு ஆயிலில் தான் ஒன்று தான் வாங்கினோன்னு போனோம். பட் அது வந்து 1200 ml கிடைக்கல. அவங்க வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க, அதான் 1.5 லிட்டர்கிட்ட வந்து. அது வந்து ரேட் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக சொன்னாங்க, இதோட ஒரு 2 மடங்கு அதிகமாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் நம்ம கையில் பட்ஜெட் இல்லை, அதனால் சரி வேறு வழி இல்லைன்னு இது வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா 10W30 இல்லை 10W40 வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது பார்ப்போம். நம்ம வந்து வீட்டில் எல்லோரும் சர்வீஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த சர்வீஸ் வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ கட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செட் இருக்கும், இல்லை போய்ட்டு டாப் ஸ்பீடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டையும் மோடே ஒரே நேரத்தில் அழுத்தி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா, அது ரெண்டுத்தையும் அழுத்தி பிடிக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. ரெண்டே ஸ்டெப்பு தான், நீங்கள் போய்ட்டு டாப் ஸ்பீடு போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டையும் மோடையும் ஒரே நேரத்தில் வந்து அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2500 km வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு அந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து வரும். அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு, வீட்லேயே வந்து சர்வீஸும் பண்ணியாச்சு. நீங்கள் சர்வீஸை பற்றி அந்த வீடியோ தெரியுன்னா மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்வீஸ் அந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து இன்னொரு 2 நாளில் வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். அந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது, வண்டியில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுதா, அதை பற்றிலாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸை பற்றி இல்லை இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நம்ம வந்து உடனே ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.